அஸ்ட்ரோ கழகம் நன்றின்னு சொல்லியிருக்காங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஜெயசுதா, போத் சைட் டியூப் ஃபெலோபியன் பிளாக், ஹவ் இட் வில் ஹெல்ப் கர்ஜிரஹா? அதாவது பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் ரெண்டு வகையான பிளாய்கள் இருக்கும். அந்த ரெண்டு பிளாயில் எதில் எதையாவது ஒன்று பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா இல்லறதுக்கு அப்புறமா அந்த ஸ்பேம் வந்து உள்ளே போவார், கர்ப்பப்பையின் வாயிலுக்கு போய் சென்றடையார். அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக கருஞ்சீரகம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அதில் ரெமெடி இருக்குது. கருஞ்சீரகத்தோடு சேர்த்து கருப்பட்டியும் கருஞ்சீரகம் சேர்த்து அந்த காலத்தில் சாப்பிட்ருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு. அப்படி கொடுக்கும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸை ஃபுல்லாமே சரி பண்ணி விட்ருவோம், கிளாட் இருந்தாலும் எடுத்து விட்ருவோம். அதனால் அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். கணபதி, many many thanks, great message அப்படினு சொல்லிருக்காங்க. thank you sir, thank you. கேமல் சிவா, கபம் குறைக்க any medicine சொல்லுங்க சார். அதாவது கபத்தை குறைக்கிறதுக்கு நீங்க வந்து கண்டிப்பாக சுக்கு மிளகு திப்பிலி மூணு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துங்க. கொஞ்சம் கொஞ்சம்னா ஒரு 10 கிராம் அளவு எடுத்துங்க. கண்டங்கத்திரி, தூதுவாளை, ஆடாதோட நறுக்கு மூலம் சித்திரத்தை நல்லா திருப்பி பார்த்துங்க. கண்டங்கத்திரி, ஆடாதோட சித்திரத்தை நறுக்கு மூலம் இதோட துளசி சேர்த்துக்கிடலாம், இதோட அக்கறை சேர்த்துக்கிடலாம். இந்த அளவு 5 கிராம் இருக்கணும். அதை வந்து இப்போ நீங்கள் 50 தான் கடையில் தருவாங்க, பவுட்ராக தருவாங்க. இதையெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா இதையெல்லாம் 50 நீங்கள் யூஸ் பண்ணீங்க, 50 மிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா 50 வைக்கிங்க. சுக்கு மிளகு திப்பிலி 100 கிராம் யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த அளவு படியாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி சளி கபம் சம்மந்தப்பட்டது நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னீங்கன்னா டிபி வரைக்கும் சரி பண்ணி விடும். அஸ்மா டிபி இருந்தாலும் நாளடைவில் சரி பண்ணி விடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும். சோமசுந்தர மாணிக்கம், கிரேட், மோர் இன்ஃபோ ஷால் பி ஆஃப் கிரேட் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். தேங்க்யூ. அதில் வந்து நிறைய யூசேஜ் இருக்குது கருஞ்சீரகத்தில். இப்போ அந்தந்த நோய்க்கு தகுந்த மருந்துகளை கொடுக்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து கருஞ்சீரகத்தோடு சேர்த்து என்னென்னலாம் கொடுக்கணுங்கிறத அடுத்தடுத்த சொல்லி வருவோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கு அதில் ஆன்சர் இருக்கும். லக்ஷ்மி சிதம்பரம் சார், டிப்ஸ் ஃபார் வெயிட் லாஸ் யூசிங் கருஞ்சீரகம். வெயிட் லாஸுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா கருஞ்சீரகத்தை நைட்டு தண்ணியில் ஊற போட்டு வச்சிடணும். 1 அல்லது 1.5 தண்ணியில் ஊற போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியை காலையில் பிசைஞ்சு அந்த தண்ணியை குடிக்கணும். கொஞ்சம் அதில் இருந்து கருஞ்சீரகத்தை எடுத்து சாப்பிடணும். அளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1/2 கருஞ்சீரகத்தை வந்து தண்ணியில் ஊறப்படணும். அதுதான் முக்கியம். நிறைய போடுறாங்க, நிறைய சாப்பிட முடியாது, ஏன்னா அது ஊறணும். ஊறினதுக்கப்புறமா அதை வந்து கருஞ்சீரகத்தை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிங்க அப்படின்னீங்கன்னா உடம்பு வந்து குறையும். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை நீங்கள் கவனிச்சு பாருங்க. எம் கலந்தர் ஷெரீஃப் சார், கருஞ்சீரகம் பொடி செய்து நீருடன் அருந்தலாமா? அழகாக தைரியமாக சாப்பிடலாம், நீருடன் சாப்பிடலாம், வெண்ணியில் சாப்பிடலாம், மோரில் சாப்பிடலாம், அது போக தேனில் சாப்பிடலாம், கஷாயம் வச்சு குடிக்கலாம். அதாவது டிசீஸை பொறுத்த இருக்குது, எந்தெந்த டிசீஸுக்கு என்னென்ன மாதிரி அப்படிங்கிறத வந்து கோமியத்தில் மாவட்டு சாப்பிட்ருக்காங்க. அதாவது கேன்சர் பேஷண்ட்களுக்கு கோமியத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் மறைச்சிட்டு இருக்காங்க. அதாவது வந்து நிறைய மருத்துவங்களை வந்து ஆங்கில மருத்துவம் ஓடி 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 இப்போ இழைச்சிருக்காங்க. மக்கள்லாம் இழைச்சி இப்போ நிற்கிறாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம், அவங்க கேட்குறாங்க. ஒரு காலத்தில் வந்து சொல்லவே மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க. அது ஆயுர்வேத சித்தா நம்ம நாட்டுடைய கலை, ஒவ்வொரு மனிதருக்கும் தெரியக்கூடிய கலை இன்றைக்கி அழகிட்டு வருது. அப்படி இருக்கு. அப்போ வந்து எப்படி எப்படிலாம் என்னென்ன மருந்துகளை கையாண்டுருக்காங்க, என்னென்ன நோய்களுக்கு எப்படி சாப்பிட வச்சுருக்காங்க, அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கருஞ்சீரகத்தில் இருக்குது, இன்னும் போக போக தெரியும் அவங்களுக்கு.